நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஏற்கனவே இந்த பாவக சுபத்துவம் என்பதை ஒரு மூன்று தனி வீடியோக்கள் போட்டிருக்கோம். பொது வீடியோக்களாகத்தான் போட்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இது நான்காவது வீடியோவாக இந்த பாவக சுபத்துவம் அப்படிங்கிறத சொல்லுவோம். இரண்டாவது, அந்த பாவக சுபத்துவமும் கிரக சுபத்துவமும் கலந்த நிலையில்தான் வந்து ஒரு ஜாதகத்தின் மிக துல்லிய பலன்களை அறிய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒன்று, இப்போ அந்த சுபத்துவ சூட்சும பாவத்துவ கோட்பாடு அப்படிங்கிறத நான் சொன்னதற்கு பிறகு நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து பேசும்போது, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் பேசும்போது நிறைய பேர் இதை வந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு கூட மும்பையை பூர்வீகமாக கொண்ட ஒரு இளைஞர், இன்றைக்கா நேத்தா ஒருவர், பரம்பரையே ஜோதிடர் குருஜி, என்னுடைய அப்பா நன்கு ஜோதிடம் அறிந்தவர், என்னுடைய தாத்தா வந்து மிகப்பெரிய ஜோதிட மேதை, ஆனால் நூற்றுக்கணக்கான ஜோதிடர்களை பார்த்துருக்கிறோம், ஆனால் என்னுடைய தகப்பனார் ரொம்ப வயதானவரே வந்து அவர் தான் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் தான் வந்து குருஜி டிவின்னு யூடியூப்பில் அவர் ஆதித்ய குருஜி பேசுகிறார், அதை பார் அப்படின்னு சொல்லி தகப்பனார் சொன்னதுக்கப்புறம் தான் கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். உங்களுடைய சூட்சும சுபத்துவ சூட்சும வலு வந்து 100% அத்தனை ஜாதகங்களிலும் பொருந்தி வருகிறது. கிட்டத்தட்ட எல்லா இதுலேயுமே நான் வந்து சலிப்புற்று இருந்தேன். இப்போ இது வந்து நான் உங்களை மட்டும் சொல்ல மாட்டேன், அந்த மும்பையிலிருந்து பேசின இளைஞரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், மும்பையை பூர்வீகமாக கொண்டு தற்போது வெளிநாட்டில் இருக்கின்ற உங்களை மட்டும் சொல்ல, பேர் மறந்துட்டேன், அதனால் உங்களை பேரை சொல்ல தெரில. எல்லா இளைஞர்களும் அப்படி தான் பேசுகிறீங்க. அதாவது நான் சொன்னதை போல் எண்களுக்குள் நம்பர்களுக்குள்ள ஜோதிடம் இல்லை, அந்த ஜோதிடத்தின் உண்மையான பலன்கள் சுபத்துவம் சூட்சுமவளு, சுபத்துவம் சூட்சுமம் சூட்சுமவளு போன்ற இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதை எல்லாருமே என்னை பின்பற்றுபவர்களாக இருக்கட்டும், பொதுநிலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்போ அதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்கன்றது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அந்த மும்பையை பூர்வீகமாக கொண்ட ஒரு ஜோதிடர், ஏன் அவரை மட்டும் தனிப்பட்டு குறிப்பிடுறேன்னா, அவர் சொன்னது என்னுடைய தாத்தாவும் மிகப்பெரிய ஜோதிட மேதை, தந்தை வந்து மிக நல்ல அமைப்பாக ஜாதகத்தை பார்க்கக்கூடியவர், அவரே வந்து உங்களுடைய ப்ரோக்ராம் ஒன்று கூட லைவ் ப்ரோக்ராமும் கம்ப்ளீட்டாக உட்காந்து அப்பா பார்க்குறாங்க, உங்களுடைய ஒரு வீடியோவும் அவர் விட்டதில்லை. தகப்பனார் தான் வந்து சாஃப்ட்வேரில் இருக்கிற எனக்கு வந்து ஜோதிடத்தை இயல்பிலேயே ரத்தத்திலேயே என்னுடைய என்ன ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் என்கிட்ட, என்னுடைய இதுலேயே என்னுடைய ரத்தத்திலேயே ஜோதிடம் இருக்குதுன்னு சொன்னது ஜீன்லேயே இருக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தையில் மாற்றினேன். உங்கள் ஜீன்லேயே தாத்தா ஜோதிடராக இருந்தாலே உங்களுடைய ஜீனில் ஜோதிடம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழலில் உள்ளவங்க கூட இன்றைக்கு அந்த சுபத்துவ சூட்சுமவளுன்றதை ஒரு பர்ஃபெக்டாக பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க. அது கரெக்டாக இருக்கும். அதாவது ப்ரெடிக்ஷன், 7வது அதிபதி 5வது வீட்டில் இருப்பதால் அது ப்ரெடிக்ஷனே இல்லை, அதில் நீங்கள் உங்கள் ப்ரெடிக்ஷன் வராது, பலன் வராது. 7வது அதிபதி 5வது வீட்டில் இருந்தால், 5வது அதிபதி 12வது வீட்டில் இருந்தால் அப்படிலாம் வரவே வராது. அதை விட நான் இப்போது சொல்லுகின்ற அந்த சுபத்துவம் சூட்சுமவளு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எது உண்மையான சுபத்துவம் எது உண்மையான பாவத்துவம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அவர் எந்த துறையில் இருப்பார், எப்படி இருப்பார், ஏது இருப்பார்ன்றது 100%. அந்த இளைஞர் சொன்னதை போல் 100%, நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன் குருஜி, அவர் மட்டும் இல்லையே எல்லாருமே அப்படி தானே சொல்கிறீங்க. அதனால தான் அந்த பாவக சுபத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களோ மாட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம்லாம் எனக்கு இருந்தது. உண்மையை சொல்லப்போனால் சென்ற வருடம் இதே நேரத்தில் குருவி தலையின் பனங்காயை வைக்கிறேனோ, என்னுடைய வீடியோக்கள் புரிந்து கொள்ளப்படுமோ, அல்லது யாரோ ஒருத்தர் சூட்சுமவளு பொய் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு முட்டாள்தனமாக புரிந்து கொள்ளப்படுமோ அப்படின்னு தான் உனக்கு எனக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது. உண்மையிலேயே சரி, ஒருவேளை வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தார் கொள்வார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளாமலே போய்விடுமோ, நான் எனக்கு புரிந்தது அடுத்தவர்களுக்கு புரிந்து கொள்ளாமல் போய்விடுமோ அப்படின்ற ஒரு ஒரு நிலை எனக்கு இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அதாவது எனக்கு புரிந்தது என்னை விட மேம்பட்ட உயர்வான ஒரு நிலையில் இருக்கிற யாருக்காவது புரியாமையாக போயிடும், எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் அந்த புரிஞ்சதை வெளியில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை எளிமையாக சொல்ல முடியலன்னா என்னோட தப்பு தான், அதனால் அதை எளிமையாக சொல்லுவோமே அப்படிங்கிறதுல தான் அந்த சுகத்துவம் சூட்சுமவளு. கிரகங்கள் முதல்ல கிரக அமைப்புகளில் அவங்களுக்கு புரியுமா அப்படின்றது வந்து, கிரக அமைப்புகளில் சுகத்துவத்தையும் சூட்சுமவளவையும் எப்போது புரிந்து கொண்டீர்களோ அடுத்து அப்போ வந்து பாவக சுகத்துவத்தையும் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்ற நிலைமைக்கு வந்தேன். இப்போது தான் மெதுமெதுவாக அந்த காலபுருஷ தத்துவத்தையும் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். அடுக்குகளின் மேல் அமர்ந்திருப்பது தான் ஜோதிடம், அடுக்குகளின் மேல் அமர்ந்திருப்பது தான் ஜோதிடம். கிரக அடுக்குகள்,
பாவக அடுக்குகள், அதன் பிறகு காலபுருஷ தத்துவ அமைப்புகள் ஆக எல்லா நிலைகளிலுமே எப்போது அடுக்குகளில் ஜோதிடத்தை அமர்ந்திருப்பதை ஒரு இந்த நிலையில புரிஞ்சுக்கிறோமோ, ஒரு உயர் நிலையில புரிஞ்சுக்கிறோமோ, அப்போது நிச்சயமாக ஒரு எளிமையான கணக்கு திறன் உள்ள ஒருத்தர் கூட ஜோதிடத்தை புரிஞ்சிக்க முடியும். ஜோதிடம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய தெய்வீக அமைப்பெல்லாம் இல்லை, கணக்குகளுக்கான தான். ஒரு நல்ல மனநிலையில், தெளிவான ஒரு மனநிலையில எப்போது நீங்கள் ஒரு அறிவார்ந்த சூழலில் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளும் தன்மையோடு இருக்கிறீர்களோ அப்போது வந்து ஜோதிடம் மிக எளிமையாக உங்களுக்கு சொல்லும். அதைத்தான் நான் சொல்லுவேன், இந்த கட்டுன பசு மாதிரி பின்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பெரிய அளவில் பார்த்துக்கொண்ட நான் தன்னை நினைத்து கொண்டு இங்கே ஜோதிடத்தில் என்ன தப்பு பண்ணுறோம், ஜோசியரே வந்து தன்னை ஒரு பெரிய கடவுளாக நினச்சிக்கிறாரா அப்படின்னு நினச்சிக்கிறார் நான் சொல்கிறது தான் என் பலன் போயா அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது. அந்த நான் அடிக்கடி சொல்கிறதை போல் இதுவும் இதுவும் சேர்ந்தால் இது அப்படிங்கிறதான் ஒரு கணி சமன்பாடுகள் அடங்கியிருந்த அமைப்புகள் தான் வந்து நிச்சயமாக சமன்பாடுகள் அடங்கியிருக்கின்ற ஒரு ஒரு கணக்கு தான் இது. இந்த அமைப்பின்படி தற்போது ஏற்கனவே வந்து நான் வந்து இந்த சுபத்துவம் பாவக சுபத்துவத்தை பற்றி ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நான்காவது வீடியோவாக இதை சொல்கிறேன். இதில் வந்து காரக சுபத்துவத்தையும் பாவக சுபத்துவத்தையும் இணைச்சு கூட பார்த்துடலாம். இன்னொன்று அதிக சுபத்துவம்னு அடிக்கடி சில நேரங்களில் சொல்கிறேன். அப்போ அந்த அதிக சுபத்துவம் என்பதில் சில நேரங்களில் நீங்களே குழம்புவீங்க, சில நேரங்களில் லைவில் இருக்கும்போது அதை விளக்க முடியாமல் போகின்ற ஒரு அமைப்பும் வருது. அதிக சுபத்துவ அமைப்பில் சில நேரங்களில் எது அதிக சுபத்துவம், ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமுள்ள கிரகத்தின் தொழில் மனம் உங்களுக்கு அதில் போகும்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு பொதுவான விதி. அந்த நேரத்தில் கூட சில பேர் கேட்குறாங்க, எதை எப்படி சில பேர் ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், ஒருத்தர் அஞ்சு தொழில் பண்ணுறார், ஆறு தொழில் பண்ணுறார், அஞ்சு வருஷம் ஒரு தொழில் பண்ணுறார், பத்து வருஷம் ஒரு தொழில் பண்ணுறார், அது எப்படி கணக்கெடுத்துக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்லாம் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கு கூட பத்தாம் பதில் கொடுத்துருந்தோம், பத்தாம் பாவகமும் அது சொல்லும் தொழில்களும்னு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறேன், அதை போய் படிங்க. அந்த பத்தாம் பாவகாதிபதி லக்னாதிபதி இவர்கள் வலுவில்லாமல் இருக்கின்ற பாவத்துவமாக இருக்கின்ற அமைப்புகளில் ஒருவருக்கு தசைக்கு ஒரு தொழில் அமையும் அப்படிங்கிறதும் ஒரு விதி அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆகவே இன்றைக்கு லைவில் கூட ஒரு பத்தாம் பாவகத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். இன்றைக்கு லைவில் மார்க்கெட்டிங் இன்றைக்கு, அதாவது இன்றைக்கு என்னங்கன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இன்றைய லைவில் ஒருவர் மார்க்கெட்டிங் துறையில் ஏன் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து சுபத்துவம் இன்றைக்கு லைவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். கடைசி கேள்வியாக கூட இருக்கலாம், இன்றைக்கு லைவில் கடைசி இறுதி கேள்வி. இன்றைய லைவில் இறுதி கேள்வியில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நான் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறேன், சொந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்டிருந்தார். அந்த கிரகத்தில் அந்த ஜாதகத்தில் எந்த கிரகமுமே சுபத்துவமாக இல்லை. அதை கூட நம்ம தனியாக ஒரு வீடியோவாக கூட போடலாம், வீடியோவாக போடுறேன். இது ஒரு நல்ல ஐடியா தான். எந்த கிரகமும் சுபத்துவம் இல்லாத ஒரு சூழலில் எப்படிப்பட்ட தொழில் அமையும் அப்படிங்கிறதுக்கு அந்த இன்றைக்கு லைவில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒருவர் கேட்ட ஜாதக அமைப்பு நல்ல உதாரணம். அதை கூட ஒரு தனி பாவக காரக பாவத்துவ சுப இதாக போடலாம். ஏன்னா அவருடைய கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அந்த ஜாதகர் கேட்ட கேள்வியில் அந்த அமைப்பில் நான் சொந்த தொழில் செய்ய போகிறேன், நான் பண்ணலாமான்றதில் நம்முடைய எந்த கிரகத்தின் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தொழில் அமையும்னு சொன்ன அமைப்பில் அவர் ஜாதகத்தில் குரு எந்த ஜாதகத்தையும் எந்த கிரகத்தையுமே பார்க்கல. குரு பார்த்தா தானே சுபத்துவம், குரு பார்க்கும்போது சுபத்துவ அமைப்புள்ள வரும், குரு பார்க்கவில்லை. அதே போல் சூரியன் சுக்கரன் சேர்க்கை, அப்போ சூரியன் அதிக சுபத்துவம்ன்ற வருகிறார், சூரியனுக்கு நேர் எதிரில் சனி வந்துடுறார். அந்த சனி வந்து நிச்சயமாக சூரியனை பாவத்துவப்படுத்துகிறார். அப்போ வந்து அவர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விளக்கியிருந்தேன், அதை கூட ஒரு தனி வீடியோவாக போடலாம். அதற்கு முன்பு இதை பார்த்து விடுவோம். இப்போது ஒரு ஜாதகத்தை போட சொல்கிறேன். இப்போ இந்த ஜாதகம் ஒரு 18 வயது பெண் குழந்தையுடைய ஜாதகம், ஒரு வித்தியாசமான ஜாதகம். மேம்போக்காக பார்க்கும்போது பளிச்சென்று மருத்துவராகக்கூடிய ஒரு அமைப்பு. நான் சொல்வதைப் போல செவ்வாய் சுபத்துவமாகி ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு, நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, அவர் ஒரு மருத்துவர் அமைப்புக்கு ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் அந்த அவர் வந்து உறுதியாக மருத்துவர் ஆவார் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ இத்தனை அமைப்புகள் இருந்தும் ஒருவர் மருத்துவர் ஆகாமல் வேறு விதமான படிப்புகள்லையும் சிந்தனைகள்லையும் இருந்தால் அந்த இடத்துல தான் எது அதிக சுபத்துவம் அப்படிங்கிறது வந்துடும். இப்போது இந்த குழந்தை 18 வயது பெண்ணின் தற்போது படித்து கொண்டிருக்கிறார், +2 படித்து கொண்டிருக்கிறார், அடுத்து இப்போ காலேஜ் என்னமோ போக போகிறார். இவருடைய எண்ணங்கள், இவர் என்னவாவார், இவருடைய எதிர்காலத்தில் எப்படி இருப்பார், இவருடைய எண்ணங்கள் எதில் இவர் ஆர்வமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான விளக்கமாக இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை போடுறேன். பாருங்கள், இந்த குழந்தை நவம்பர் 25, 2002 பிறந்திருக்கிறார். 25/11/2002 இரவு 9:30 மணிக்கு பிறந்திருக்கிறார். இரவு 9:30 மணி சேலத்தில் பிறந்திருக்கிறார்.
இந்த பெண் பெண் குழந்தை ஜாதகம் இப்போது இங்கே திரையில் தெரியும். பாருங்கள், கடக லக்னம், கடக ராசி. கடக லக்னம், கடக ராசி, லக்னத்தில் சந்திரன் குரு. லக்னத்தில் சந்திரன் குரு, நான்கில் சுக்கிரன் செவ்வாய், ஆட்சி பெற்ற சுக்கிரனும் வர்க்கோத்தம நிலையில் இருக்கிற செவ்வாய், சுக்கிரன் செவ்வாய். ஐந்தில் சூரியன் புதன் கேது, ஐந்தில் சூரியன் புதன் கேது. பதினொன்றில் ராகு, பன்னிரெண்டில் சனி. இதுதான் அவருடைய ஜாதகம். பிறந்தபோது தசை இருப்பு, சனி திசையில் 3 வருடம் 3 மாதம் 20 நாள். இவருடைய 20 வயசில் புதன் தசை முடியும். கடக லக்னத்திற்கு லக்னமும் ராசியும் ஒன்றானதுனால அப்படி ஒன்றும் யோக தசை கிடையாது. புதன் கடக லக்னத்திற்கு அவயோக தசை தான், அது வந்து புதன் தசை முடிய போது. அடுத்த கேது வந்து அவருக்கு யோக தசை. கடக லக்னத்தின் சூரிய சந்திரர்களுக்கு கேது வந்து அந்த அமைப்பில் யோக தசை தான். அது ரெண்டாவது அவர் புதனே குருவின் பார்வையில் இருக்கிறார். அம்சத்தையும் போட சொல்லிடுறேன், அம்சத்தை பார்த்து கொள்ளுங்கள். திருப்பி வந்து ராசி கட்டமே வந்துவிடும். அம்சக்கட்டம் இப்போ அடுத்து போட போகிறாங்க. அம்சக்கட்டம் நவாம்சம். நவாம்சத்தில் எண்ணிக்கு எண் கிடையவே கிடையாது. நவாம்சத்தில் நான் என்னை சொல்லுவது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே. நவாம்சத்தில் லக்னத்திற்கு இத்தனாம் இடம்ன்றதை 6, 8, 12, லக்னத்திற்கு 4 அப்படி இப்படின்னு எடுக்கவே கூடாது. அப்படி நான் சொல்லுவது நவாம்சத்தில் நீங்கள் அந்த கட்டத்தில் இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கிறது தான். நவாம்சத்தில் நம்பர் கிடையவே கிடையாது. நவாம்சத்தில் 6ஆம் இடத்தில் குரு இருந்தால், நவாம்சத்தில் 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் அப்படின்னே எடுக்கவே கூடாது. அப்படி சொல்லுகின்ற அனைத்து நூல்களும் அனைத்து முறைகளும் தவறானவை. அவர்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்ளாதவர்கள். அதில் ஸ்டஃபனாக இருங்க. அதில் வந்து ஜோதிடம்ன்றது சமரசத்திற்கு உட்படாத ஒரு கலை. எவர் ஒருவர் நவாம்சத்தில் குரு 6ல மறைகிறார்னு சொல்கிறாரா, அப்படியே ஜாதகத்தை மூடி இஷ்ட வெளியே வந்துடலாம். இப்போ ஜோசியர் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், நவாம்சத்தை பாருங்கள். நவாம்சத்தில் கடக லக்னம், அதாவது நவாம்ச லக்னம், லக்னம் வர்க்கோத்தமமாக இருக்கிறது. நவாம்சத்திலும் கடக லக்னம், 3ஆம் இடமான கன்னியில் சூரியன். நவாம்சத்தில் கன்னியில் சூரியன், துலாமில் வர்க்கோத்தம செவ்வாய், துலாமில் வர்க்கோத்தம செவ்வாய். விருச்சிகத்தில் வர்க்கோத்தம புதன், புதன் சுக்கிரன் சனி கேது சந்திரன். விருச்சிகத்தில் 5 கிரகங்கள் இருக்கின்றன, சந்திரன் புதன் சுக்கிரன் சனி கேது. அதில் புதனும் வர்க்கோத்தமமாக இருக்கிறார். கும்பத்தில் குரு, நவாம்சத்தில் கும்பத்தில் குரு. ரிஷபத்தில் ராகு, இதுதான் அவருடைய நவாம்ச கட்டம். சரி, இப்போ மறுபடியும் ராசி கட்டத்துக்கே வந்துடுவோம். ராசி கட்டம் இப்போது பாருங்கள், மீண்டும் ராசி கட்டம் திரையில் வந்து விடுகிறது. இப்போ இதில் எது அதிக சுபத்து? இப்போ ராசி கட்டம் வந்துருச்சு பாருங்கள். இந்த ராசி கட்டத்தில் கடக லக்னம் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியான, லக்னத்திற்கும் ராசிக்கும், லக்னமும் ராசியும் ஒன்றாகி 10ஆம் அதிபதியான செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்து மிகவும் நெருக்கமாக, சுக்கிரனோடு இணைஞ்சு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோடு இணைஞ்சு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக சுக்கிரன் 6 டிகிரியில் இருக்க, செவ்வாய் 2 டிகிரியில், 4 டிகிரிக்குள். சுக்கிரன் 6 டிகிரி, செவ்வாய் 2 டிகிரி. செவ்வாய் அங்கே வர்க்கோத்தம நிலையில் சுக்கிரனின் வீட்டில் சுபத்துவமாகி சுக்கிரனோடு அமர்ந்து அதிக சுபத்துவமாகி தன்னுடைய 10ஆம் வீட்டையே பார்க்கிறார். ராசிக்கும் லக்னத்திற்கும் 10ஆம் இடம் ஒன்றாகி அந்த 10ஆம் வீட்டை 10ஆம் அதிபதியான செவ்வாய் சுபத்துவமாகி பார்க்கும்போது வேறு எந்த விதமான பாவ தொடர்புகளும் செவ்வாய்க்கு இல்லை. மேம்போக்காக பார்த்தவுடன் இந்த குழந்தை நிச்சயமாக ஒரு மருத்துவராகும் அப்படிங்கிறதான் ப்ரெடிக்ஷன். ராசி லக்னம் ஏனென்றால் அந்த குருவெல்லாம் வளர்த்துருக்கிறார், குரு சுபத்துவமாக இருக்கிறது லக்னம் வளர்த்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல அதிக சுபத்துவம்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து கால்குலேஷன் தவறும். கால்குலேஷன் இந்த இடத்துல, இந்த குழந்தை வந்து MBBS படிக்கலை, இந்த குழந்தை நீட்டு, இந்த குழந்தைக்கு மருத்துவம் பயில்வதில் ஆர்வமே இல்லை. மருத்துவம் பயில்றதுல ஆர்வமே இல்லை. இந்த குழந்தை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணுறார், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணுறாரு. அவருக்கு வேறு விதமான ஆர்வங்கள் இருக்கின்றன. சரி, அப்போ அதில் எந்த விதமான சுபத்துவ அமைப்புகள், ஒரு ஒரு ஜாதகத்தில் சுபத்துவம் அதிக சுபத்துவம் அதை எப்படி கணக்கிடுவது? சுபத்துவம் அதிக சுபத்துவம், சரி, அதிக சுபத்துவம் என்பதை எப்படி சொல்கிறேன்? சுபத்துவத்தின் உயர்நிலையாக என்ன சொல்கிறேன்? பௌர்ணமி சந்திரனை சொல்லுகிறேன். பௌர்ணமி சந்திரன் இரண்டாவதாக குருவை சொல்லுகிறேன். அதே நேரத்தில் உச்ச குருவாக இருப்பவர் எந்த நேரத்திலும் உயர்நிலை சுபத்துவத்தை தருவதற்கு தகுதியானவராக இருப்பார். ஆகவே இந்த இடத்துல மேம்போக்காக சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற செவ்வாய் சுபத்துவமாகி இருப்பதைப் போல தோன்றினாலும் லக்னத்தில் திக்பலமாக உச்ச நிலையில் சந்திரனோடு இருக்கின்ற, நல்ல வேலையாக தேய்பிறை சந்திரனாக இருக்கிறார், வளர்புறை சந்திரனாக தான் லக்னத்தை கெடுப்பார். அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டையும் கொண்டு வந்தோம். அதிக சுபத்துவம் எந்த பாவகத்திற்கும் ஆபத்தானது, அந்த குருச்சந்திர யோகம் ஆபத்தானது என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அடிக்கடி இந்த 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 விஷயத்தை நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துருக்குறேன்.
வளர்பிறை சந்திரனும் ஒளிபொருந்திய சந்திரனோடு தொடர்பு கொண்ட குருவும் சந்திரனும் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் இருக்கும் பாவகத்தை கெடுக்கிறார்கள், கெடுப்பார்கள். அது வந்து உறுதியான ஒன்று. அப்போ லக்னமாக இருந்தால் லக்னத்தை கெடுப்பாங்க. சிந்தனை, செயல்திறன், ஸ்கில்லு எல்லாத்தையுமே மேம்போக்காக பார்க்கக்கூடிய எப்போதுமே ஜோதிடம் முரணானது தான். அப்படியே நேராக அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அது வந்து ஹைலி லெவலில் வரும்போது அப்படியே தலையெல்லாம் ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ ஜோதிடமே ஒரு முரணான ஒன்று தான். அப்போ அந்த அமைப்பின்படி நல்ல வேலையாக தேய்பிறை சந்திரனாக இருக்கிறார். ஆகவே வந்து ஒரு நல்ல படிப்பாளி, நல்ல வலு. இந்த இடத்துல என்ன அதிக சுபத்துவம்? மிக நுணுக்கமாக கவனிக்க போனால் உச்சக்குரு பார்வையால் சுபத்துவப்படுத்துவது மிக அதிகம். இங்கே சூரியனும் புதனும் உச்சக்குருவின் ஐந்தாம் பார்வையில் இருக்கிறார்கள். ஆக செவ்வாயை விட இந்த பெண்ணிற்கு புதன் தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். சரி பாருங்க, புதன் வந்து 13-15 டிகிரியில் இருக்கிறார், குரு வந்து 24 டிகிரியில் இருக்கிறார். குருவின் 9 டிகிரி பார்வை அமைப்பிற்குள் இங்கே புதன் இருக்கிறார். செவ்வாயா புதனா, இதுதான் சுபத்துவம். செவ்வாயும் வற்போத்தமும் ஸ்தானபலம், அதாவது ஸ்தானபலம் மிக முக்கியம். சுபத்துவத்தை கணக்கிடும்போது அந்த கிரகத்தின் ஸ்தானபலத்தை, ஒரு ரெண்டு கிரகங்களில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதுன்றத கொஞ்சம் அப்படியே தடுமாறும் பொழுது அந்த இடத்தில் நாம் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஸ்தானபலம் தான். இங்கே பாருங்க, புதனும் இதில் தான் இருக்கிறார், பகை வீட்டில் தான் இருக்கிறார். செவ்வாயும் பகை வீட்டில் தான் இருக்கிறார். ஆக இருவரும் பகை வீட்டில் வர்க்கோத்தமம், பகை வீடாக இருந்தாலும் நீச்சை வீடாக இருந்தாலும் வர்க்கோத்தமன்ற நிலைமையில் நிச்சயமாக பகை வீட்டில் வர்க்கோத்தமம் அடையும் போது கண்டிப்பாக ஒரு கிரகம் ஆட்சி நிலைக்கு சமமாக வந்துவிடும். நீச்சை வீட்டில் வர்க்கோத்தமமாக இருக்கும்போது ஆட்சிக்கும் நட்புக்கும் நடுவான ஒரு வலிமையான ஒரு அமைப்பாக வந்துடும். ஆகவே வர்க்கோத்தமம் என்பது எந்த நிலையிலும் நல்ல ஒரு அமைப்பு. ஆகவே இந்த இடத்துல சுபத்துவத்தை அளவை கணக்கிடும்போது தடுமாற வைக்கக்கூடிய இடம் புதனும் வர்க்கோத்தமும் செவ்வாயும் வர்க்கோத்தமும். சரி, இதில் கடைசியாக நம்முடைய கணக்கு அதிகமாக போட வேண்டிய இடம் என்ன? சுக்கிரனை விட குருவே வலிமையானவர், உச்சகுரு அதிலேயே ரொம்ப வலிமையானவர். உச்சகுரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் 10 டிகிரிக்குள் புதனை பார்த்து சுபத்துவப்படுத்துவதால் இங்கே மேம்போக்காக பத்தாம் இடத்தில், ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் சுபத்துவமாக தொடர்பு கொள்வதைப் போல தோன்றினாலும் அங்கே உண்மையான சுபத்துவத்தை புதன் மட்டுமே அடைந்திருக்கிறார். அதிக சுபத்துவம் என்பது இங்கே தான் வருகிறது. அந்த அதிக சுபத்துவத்தின் அடிப்படையில் இந்த பெண் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் அந்த பெண்ணை இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார், கம்ப்யூட்டரில் தான். அதனை அடுத்த இதை தான் ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த பெண்ணுக்கு மிக மிக அதிகமான ஒரு ஆர்வம் என்னென்னா சைபர் கிரைம். தன்னுடைய லட்சியமாக, தன்னுடைய ஆர்வமாக அவர் எதை கொண்டிருக்கிறார்னா ஹாக்கர்ஸ், இணைய திருடர்கள், இணையத்தில் தவறு செய்பவர்கள். சைபர் கிரைமை கண்டுபிடிக்கிறது, சைபர் கிரைம் ஆளிகளை தடுப்பது, குற்றங்களை துப்பறிவது, அதான் சைபர் கிரைம்னாலே அதுதானே, அதில் இந்த பெண் ஆர்வமாக இருக்கிறார். இப்போ செவ்வாயின் காரகத்துவம் புதனும் குருவும் சேர்ந்த விஷயமும் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. புதனும் கேதுவும் துப்பறிவது என்பது ராகு கேதுக்களுக்குரியது. முக்கியமாக சொன்னப்பனா ராகுவிற்கும் இரண்டாவது கேதுவிற்கும் புதனும் கேதுவும் சேரும்போது கண்டுபிடிப்பவர்களாக இருப்பார்கள். இந்த பெண்ணின் ஆசை சைபர் கிரைம், அதில் வந்து சாதிப்பது, ஹாக்கர்ஸை கண்டுபிடிக்கிறது. புதன் கேது, புதன் கேது இணைவு, அதுவும் புதன் கேதுவும் மிக நெருக்கமாக இணைவு. புதனும் கேதுவும் எத்தனை டிகிரியிலன்னா பார்த்தீங்கன்னா புதன் 15 டிகிரியில் இருக்கிறார், கேது 15 டிகிரியில், அதே ஒரே பாகை ஒரே கலையில், கிட்டத்தட்ட ஒரே பாகை ஒரே கலையில் புதனும் கேதுவும். புதனும் கேதுவும் இணைந்தாலே விஞ்ஞானி, சயின்டிஸ்ட். விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு? புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறார். ஒன்றை வந்து கண்டுபிடிக்கிற அமைப்புகளுக்கு உள்ள வர்றது தானே விஞ்ஞானம். அப்போ அந்த புதன் கேது இணைவு எப்போவுமே வந்து கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக தான் இருக்கும். இப்போ இங்கே சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து குற்றங்கள் சுபத்துவமான ஒரு அமைப்பில், இரண்டாவது அதிக சுபத்துவமாக செவ்வாய் இருக்கின்ற அமைப்பில், முதல் சுபத்துவமான புதன் இருக்கின்ற அமைப்பில், புதன் கேது சேர்ந்திருக்கிறதுனால இந்த பெண் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் ஆர்வமாக இருந்து மிகச்சிறந்த கம்ப்யூட்டர் நாலெட்ஜ் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறார். ஒரு அந்த குழந்தை மிகச்சிறந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். இதில் அதனுடைய ஆசையே சைபர் கிரைமாக தான் இருக்குது. அந்த சைபர் கிரைம் அப்படிங்கிறதுல நான் வந்து ஹாக்கர்ஸை கண்டுபிடிக்கிறது, இணையதள குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுல தான் வந்து ஆர்வம் உண்டு. நிச்சயமாக அந்த அமைப்பில் தான் வரும். அந்த அமைப்பில் எப்படி வரும்? சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். சூரியன் சுபத்துவமாக இருந்தாலே அரசு வேலை வந்துடும். ஆக இந்த பெண் பத்தாம் இடத்தோடு செவ்வாய் இது பண்ணுறதுனால, தொடர்பு கொள்றதுனால, செவ்வாய் சுபத்துவம் இருக்கிறதுனால, செவ்வாயை விட அதிக சுபத்துவமாக புதன் இருக்கிறதுனால காவல்துறையில், அரசு துறையில் சூரியன் சுபத்துவம், சூரியன் உச்சகுருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார். காவல்துறையில் அரசு பணியில்
சைபர் குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இவர் எதிர்காலத்தில் உறுதியாக வருவார். நான் ஒரு 5-6 வருஷம் தான், கண்டிப்பாக இந்த வீடியோவிற்கு கீழே அந்த பெண் கண்டிப்பாக கமெண்ட் போடுவார், அல்லது அவங்க பெண் சம்மந்தப்பட்டவங்க கமெண்ட் போடுவாங்க. எதிர்கால இன்றைக்கு வந்து அவர் படித்து கொண்டிருக்கிறார், ஆனால் நாளை அவர் என்னவாக வருவார் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த அதிக சுபத்துவம், குறைந்த அளவு சுபத்துவம், சில நுணுக்கமான இடங்களில் கவனிக்க முடியாத தன்மை அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் இப்போது இந்த திரையில் தெரிகின்ற இந்த ஜாதக அமைப்பை வந்து உங்களுக்கு விளக்குவதற்காகத்தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், லக்னாதிபதி ஆட்சியாகி லக்னத்தில் திக்பலமுள்ள குரு அமர்ந்து, 4வது இடத்தில் சுக்கிரன் திக்பலமாகி, 10வது இடத்தை செவ்வாய் பார்த்து, சூரியன் அதிக சுபத்துவத்தை அதிக ஒளி பொருந்திய குருவின் பார்வையில் அமர்ந்து, புதனை 10 டிகிரிக்குள்ள தன்னுடைய உச்ச பார்வையால் பார்த்து சுபத்துவப்படுத்தியதால் இந்த பெண் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்காக இருக்கிறார். அவருக்கு செவ்வாய் அதனை அடுத்த சுபத்துவ அமைப்பில் இருக்கிறதுனால, 10வது இடத்தோடு தொடர்பு கொள்கிறதுனால அவருக்கு அந்த கம்ப்யூட்டரில் என்னவாக இருக்க வேண்டும், சைபர் கிரைமை கண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை வரல அவருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுன்றது வேறு விதமான புதன் அதே வேறு விதமான சுபத்துவத்தில் இருக்கும்போது மட்டும்தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேரை விட தான் சைபர் குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த துருவி நோண்டக்கூடிய ஆராய்ந்து பார்க்கக்கூடிய துப்பறியக்கூடிய அமைப்புகளை புதனும் கேதுவும் கொடுத்துவிடும். இங்கே கேது அதிக சுபத்துவமாக இருக்கிறார் புதன் சேம் குருவின் பார்வையினால. அப்போ அந்த புதன் கேது புதன் ராகு காம்பினேஷனில், புதன் ராகுவாக இருந்தால் அது வேறு விதமான விஞ்ஞான காம்பினேஷன்ஸ் வந்துடும். அப்போ அங்கே துப்பறியும் தன்மையை கொண்ட திருட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மூளை அப்படியே நம்ம 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 ஆகணும். ஒரு கிரைம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. இதை கண்டுபிடிக்கலைன்னா ஒரு ரிவெஞ்ச் ஆகிடும், அதாவது இவன் எப்படி கிள்ளடித்தனமா அந்த இந்த தப்பு செஞ்சுட்டு போயிருக்கான், டே நீ யாராக இருந்தாலும் ஒன்று நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன்டா, 2 நாளில் ஒன்று உங்ககிட்ட வாசலில் வந்து நிற்கிறேன்டா அப்படிங்கிற அந்த செவ்வாயின் துடிப்பு தான் ஒரு காவல்துறை அதிகாரியை குற்றங்களை கண்டுபிடிக்க வைக்கிறது. அந்த அமைப்பின்படி இவர் வித்தியாசமான காவல்துறை அமைப்பு, அதாவது மூளையை மட்டுமே வைத்து செய்யக்கூடிய ஒரு சைபர் கிரைம் அமைப்பில் இந்த பெண் இருப்பது இப்போது இந்த நான் சொல்லுகின்ற அதிக சுபத்துவம் குறைந்த அளவு சுபத்துவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஜாதகம்ன்றதுனால தான் தனியாக வீடியோ போட சொல்கிறேன். இது வந்து நிறைய பேருடைய சந்தேகங்களை குறைக்கும். ஒரு ஜாதகத்தில் நான் சொல்வதைப் போல அதிக சுபத்துவமான கிரகத்தின் தொழில் அமையும், அந்த அதிக சுபத்துவமான கிரகத்தின் அமைப்பில் உங்களுடைய ஆர்வம் செல்லும். இது வந்து ஒரு மாறாத விதி. சுபத்துவ சூட்சும வலு பாபத்துவ தேரியின்படி எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தாலும், நான் ஏற்கனவே இந்த வீடியோவின் முதலில் முதல்ல சொல்லியிருக்கிறேன், யார் என்கிட்ட தொடர்பு கொள்றீங்களோ அத்தனை பேரும் இப்படி தான் பேசுறீங்க. குருவே குருநாதரே நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துட்டு அவ்வளவும் அப்படியே இருக்கிறது அப்படின்ட்டு. எப்போது சுபத்துவ சூட்சுமோட கோட்பாட்டினை தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது வந்து உங்களுக்கு பலன்கள் சொல்வதற்கு அதுவரைக்கும் விளங்காத ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியோட உண்மைகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் மறுபடியும் சொல்கிறத போல எண்களுக்குள் 5வது அதிபதி 7வது அதிபதியில் இருந்தால், 8வது அதிபதி 12வது அதிபதியில் இருந்தால் இந்த எண்களுக்குள் நிச்சயமாக பாரம்பரிய ஜோதிடமே இல்லை. அந்த நம்பரில் குறிகாட்டினால், இந்த நம்பரில் குறிகாட்டினால், லக்னாதிபதி 4, 8, 12 இடங்களை குறிகாட்டினால் அந்த ஜோதிடத்திலையும் ஜோசியம் இல்லை, அந்த கேபி சிஸ்டத்திலையும் சொல்ல மாட்டேன், அதில் கூட நீங்கள் பர்ஃபெக்ஷனாக பலன் எடுக்க முடியாது. எப்போது பாவக காரக சுபத்துவங்களை புரிந்து கொண்டு பாவத்துவங்களை புரிந்து கொண்டு, காரகமும் காரகம்னா கிரகம், பாவகம்னா ராசி, ராசி கிரகம் இரண்டின் சுபத்துவ அமைப்புகளை புரிந்து கொண்டு பாவத்துவ அமைப்புகளை புரிந்து கொண்டு நான் சொல்லுவதைப் போல தெளிவாக அதிக சுபத்துவம் உள்ள கிரகம் இது, குறைந்த சுபத்துவம் உள்ள கிரகம் இது. அதிக சுபத்துவத்துக்கு ஒரு ஒரு இது கொடுத்துருக்குறேன், ஒரு உயர்நிலை கிளாஸில் பௌர்ணமி சந்திரன் அதனை எடுத்து குரு சுக்கரன் அப்படின்னு அந்த அதிக அமைப்பு பாவத்துவ அமைப்பை புரிந்து கொள்ளும்போது எங்கே இப்போ அந்த வெட்டியான் ஜாதகத்தை கூட சொல்லிட்டேனே, அது கூட ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு வெட்டியான் ஜாதகத்தை வாங்கி போடுவோம். வெட்டியான் ஜாதகத்தில் சனியே அதிக இருப்பதில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகம் சனி, இருப்பதில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகமாக சனி அமையும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆக ஒருவர் எந்த தொழிலை செய்தாலும் அந்த சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் அவருடைய எண்ணமும் அவருடைய தொழிலும் அமையும் அப்படிங்கிறது அமைப்பு. இந்த குழந்தை, இந்த 18 வயது குழந்தையுடைய ஜாதக அமைப்பும் இதுதான். இப்போ ஏற்கனவே இன்றைக்கு லைவில் அந்த கள்ளக்குறிச்சிக்காரர் சொன்ன இதை கூட ஒரு நல்ல ஒரு இதாக தனியாக வீடியோவை கூட நான் கண்டிப்பாக போடுகிறேன். அப்போது அந்த விச்சி ஏற்கனவே சொல்லுவேன், அந்த இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்னாலே பாவக அடிப்படையில் விருச்சிகம் வலுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஜாதகத்தை போட்டேன். அந்த ரிஷபத்தில் குரு இருந்து விருச்சிகத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஆக அந்த அமைப்பின்படி இப்போது இந்த ஜாதகத்தின் மூலமாக அதிக சுபத்துவம் குறைந்த அளவு சுபத்துவம் என்பதை ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து உங்களை போன்றவர்கள் உங்களுடைய ஜாதகம்
அண்ணன் தம்பி உங்களுக்கு தெரிந்தவருடைய ஜாதகங்களை நீங்கள் பார்க்க 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 பழக பழக நான் சொல்லுகின்ற இந்த விதி, அதிக சுபத்துவம் குறைந்த அளவு சுபத்துவம் பாபத்துவம் அப்படிங்கிற விதி எப்போது உங்கள் கைக்குள் பிடிபட்டு கொடுக்கிறதோ அப்போது பாரம்பரிய ஜோதிடம் முழுக்க முழுக்க வேத ஜோதிடம் அற்புதமான ஜோதிடம். நீங்கள் அந்த முறை இந்த முறை கேபி சிஸ்டம் இந்த சிஸ்டம்லாம் போகவே வேண்டாம். நான் சொல்லுகின்ற ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜியை பக்காவாக கற்றுக்கிட்டு பலன் சொல்லும் முறைகளுக்கு நான் சொல்லுகின்ற சுபத்துவம் பாபத்துவம் சூட்சும உள்ள தத்துவத்தில் வந்துட்டிங்கன்னா 100க்கு 100 உங்களால் அப்படியே தெளிவாக பலன் சொல்ல முடியும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக என்னுடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் ஜோதிடம் 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 ஒன்றே வாழ்வியல் தத்துவம் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால பரம்பரையில் எனக்கு கொடுத்த கொடையாகத்தான் இந்த சுபத்துவ சூட்சமோட இதை வந்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேனே தவிர வேற எந்த விதமான அமைப்பில் இல்லை. ஆகவே இந்த அதிக சுபத்துவம் குறைந்த சுபத்திற்கு இந்த இந்த ஜாதகம் ஒரு இதாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மாதிரியான சுபத்துவ பாபத்துவ வீடியோக்களை பொது வீடியோக்களாக இதெல்லாம் நாங்கள் பிரீமியம் வீடியோவாக போட போகிறதில்ல. பிரீமியம் வீடியோக்களாக நான் போட்டுக் கொண்டிருப்பது தற்போது சில விதிமுறைகள் மட்டுமே. ஆகவே இந்த இதே மாதிரியான பொது வீடியோக்கள் தான் அடுத்த அதிலும் வரும். இதை கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.